ஜெனீவாவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவுக்கு கால வரையறையுடன் கூடிய 2 வருட கால அவகாசம் வழங்கும் பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி, மொண்டினிக்ரோ, மெசிடோனியா ஆகிய 5 நாடுகள் இணைந்து முன்வைத்துள்ள இந்த பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியுள்ளது. ஜெனீவாவில் 2015 நிறைவேற்றப்பட்ட 30 கீழ் 1 மற்றும் 2017 நிறைவேற்றப்பட்ட 34 கீழ் 1 ஆகிய தீர்மானங்களின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தும் இந்த பிரேரணைக்கு அரசாங்கம் அனுசரணை வழங்கியுள்ளது. ஜெனீவா கூட்டத்தொடரில் நாளைய தினம் ஸ்ரீலங்கா தொடர்பில் ஆராயப்பட உள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த 8 மாவட்டங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பில் சரியான பதிலை அரசாங்கம் வழங்குவதற்கு சர்வதேசம் அழுத்தங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கவனயீர்ப்பு பேரணியும் ஆர்ப்பாட்டமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமான இந்த கவனயீர்ப்பு பேரணி காந்தி பூங்கா வரை சென்றது. காந்தி பூங்காவினை பேரணி சென்றடைந்ததும் அங்கு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த கவனயீர்ப்பு பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி யோகேஸ்வரன், ஞா சிறுநேசன், வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளருமான சி வி விக்னேஸ்வரன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் கி துரை ராஜசிங்கம், மட்டக்களப்பு தமிழ் இளைஞர்கள் சமூக அமைப்பும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும்போது அது தொடர்பாக கவனம் செலுத்தாத ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையில் தமது பிரச்சினையை உள்ளூர் பொறிமுறையில் தீர்க்கப் போவதாக தெரிவிப்பதானது தமக்கு பெரும் ஏமாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குடும்ப சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்தார். இதை பார்த்து அவது இந்த மக்கள் சக்தியை பார்த்து